தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே எலிஜிபிள். நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிறதுனால விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வெறும் ஆன்லைனில் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செம்மையான ஜாபை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இது என்ன ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, ராஜா ராமணா சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் தாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 14/6, அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க குரூப் பியில், நான் கெசட்டடில் 44,000 ரூபா சம்பளம் இருக்கும்னு சொல்கிறாங்க. 18-33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே விண்ணப்பிக்கலாம். அதாவது எல்லா போஸ்டிங்ஸுக்குமே 18-33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பிரிவு. எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருக்கீங்கன்னா 38 வயது வரைக்கும், ஓபிசி பிரிவினராக இருக்கீங்கன்னா 36 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல்லையோ இல்லை ஆட்டோமொபைலையோ முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மெகட்ரானிக்ஸில் கேட்குறாங்க, எலக்ட்ரிக்கலில் கேட்குறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெகட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இன்னொரு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பயாலஜியில் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி வந்து பயாலஜிக்கல் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்க, இல்லை மைக்ரோபயாலஜியில், இல்லை பயோடெக்னாலஜியில், இல்லை பயோஹெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட் படிச்சிருந்தால் மட்டுமே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரிக்கலில் கேட்குறாங்க. இதுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அடுத்து ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, இதுக்கு வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலேயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 6 வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வேகன்சி, எவ்வளவு சேலரி, எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், என்னென்ன பதவி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க எல்லோரும் செக் பண்ணுங்கள். எல்லா டிப்ளமோ முடித்தவங்க, எல்லா டிகிரி முடித்தவங்களுக்கும் வேலை இருக்குது. இதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க சிவிலில், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஜுவாலஜியில், பயோடெக்னாலஜியில், பயோஹெமிஸ்ட்ரியிலன்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், கடைசியாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிங், கேட்ரிங் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு கூட சயின்டிஃபிக் அசிஸ்டன்சி, கெஸ்ட் ஹவுஸ் சூப்பர்வைசர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா டெக்னீஷியன் போஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயர்மேனு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட்டோ இல்லை ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ வயர்மேனில் இல்லை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி நிறைய டெக்னீஷியன் போஸ்ட் கேட்குறாங்க பாருங்கள். டிராஃப்ட்ஸ்மேனில் கேட்குறாங்க, எலக்ட்ரிக்கலில் கேட்குறாங்க, ஃபிட்டரில் கேட்குறாங்க, ஆப்டிக்கல் சயின்ஸு, ஃபிசியோதெரப்பின்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தா போதும், 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு 21,100 ரூபா கொடுக்குறாங்க. மினிமமாக 18-28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 33 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 31 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க பேசிக் லெவலில் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ஆன்சருக்கும் 3 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் தப்பாக எழுதுனா 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கவனமாக கொஞ்சம் எக்ஸாமினேஷனை எழுதுங்க. ஸோ இதை தவிர இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இதை தவிர இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.